नमस्ते कुटीस नम्मलोड कुटी हिंदी लर्नर चैनल नम्म नॉर्मल स्पोकन हिंदी लेवल टू असाइनमेंट क्वेश्चन आंसर पातीटिरुक्कोम एरकने 5 क्वेश्चन्स वंदु नम्म पातीरुक्कोम इन्नैक्कु वीडियोल पातींगना 6th क्वेश्चन नम्म पाक्कलाम इप्पो उंगलोड नॉर्मल स्पोकन हिंदी लेवल 2 बुक्ल पेज नंबर 98 एडुत्तुक्कोंगा सौंपा गया काम अप्पडिनु इरुक्कुम असाइनमेंट पार्ट इदुल वंदु 11 क्वेश्चन्स इरुक्कु नींगा 5 क्वेश्चन्स एलुदणुम आंसर பண்ணனும் 5 क्वेश्चन க்கு வந்து 1-க்கு 5 மார்க்ஸ் டோட்டலா 25 மார்க்ஸ் ப்ளஸ் ஹேண்ட் ரைட்டிங்க்கு 5 மார்க்ஸ் டோட்டலா வந்து 30 மார்க்ஸ் இன்னைக்கு நம்ம ஏற்கனவே 5 क्वेश्चंस வந்து பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் 5 क्वेश्चंस இப்போ வந்து 6th क्वेश्चन பார்க்க போறோம் இந்த வீடியோல அபூர்ண வர்த்தமான் கால் கே பாரே மே லிக்க குச் உதாரண दीजिए இந்த क्वेश्चनக்கு தான் இப்போ நம்ம ஆன்சர் பார்க்க போறோம் இந்த வீடியோல ஓகே இப்போ 6th क्वेश्चन பாருங்க அபூர்ண வர்த்தமான் கால் கே பாரே மே லிக்க குச் உதாரண दीजिए அதாவது அபூர்ண வர்த்தமான கால் அப்படினா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுங்க அப்படினு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கால் அப்படினா என்னன்னு பாத்துக்குவோம் அதுக்கு அப்புறம் அபூர்ண வர்த்தமான கால் அப்படினா என்னன்னு பார்க்கலாம் கால் கீ பரிபாஷா வியாக்ரண் மே கிரியா கே ஹோனே வாலே சமய் கோ கால் கஹ்தே ஹை அப்படினா இலக்கணத்தில் ஒரு வினை நடைபெறும் நேரத்தை காலம் அதாவது கால் என்று அழைக்கிறோம் In grammar, the time at which a verb takes place is called tense. Okay, ma. இப்ப வந்து நம்ம கால் அதாவது டென்ஸ் அப்படினா என்னன்னு பாத்துறோம். இப்ப அபூர்ண வர்த்தமான கால் அப்படினா முற்று பெறாத நிகழ்காலம். Present continuous tense. கிரியா கே ஜிஸ் ரூப் சே ஜானா ஜாயே கி காம் அபி சல் ரஹா ஹை उसे अपूर्ण वर्तमान काल कहते हैं அதாவது ஒரு செயல் நடந்து கொண்டு இருப்பதை குறிப்பது தொடர் நிகழ்காலம் the present continuous tense indicate that an action is happening now and may continue into the future அபூர்ண வர்த்தமான கால் அப்படினா என்னன்னு பார்த்தோம் இப்போ அபூர்ண வர்த்தமான கால் அந்த சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம என்ன சேர்க்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப தொடர் நிகழ்காலம் அமைப்பதற்கு வினை பகுதியோடு அதாவது அபூர்ண வர்த்தமான கால் ஃபார்ம் பண்றதுக்கு அதோட வினை பகுதியோடு என்ன சேர்க்கணும் அப்படினா ரஹா ரஹே ரஹி ரஹி சேர்க்க வேண்டும் ஓகேவா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரியா வெர்போட கிரியாதாதோட ரஹா அது வந்து ஆண்பால் ஒருமைக்கும் ரஹேங்கிறது ஆண்பால் பன்மைக்கு வரும் அடுத்து ரஹிங்கிறது பெண்பால் ஒருமைக்கு ரஹி பெண்பால் பண்மைக்கு இது மாதிரி சேர்த்தால் கொண்டு என பொருள்படும் இப்ப செய்து கொண்டு போய் கொண்டு அப்படினு சேஞ்ச் ஆகுதுலையா அதெல்லாம் இந்த மாதிரி ரஹா ரஹே ரஹி ரஹி ஆட் பண்ணும்போது கொண்டு என பொருள்படும் மேலும் வாக்கியத்தின் முடிவில் அது மட்டும் இல்லாம அந்த வாக்கியத்தோட கடைசில வாக்கியத்தை முடிக்கும் போது எப்படி வரும் அப்படினா இப்போ ஹை அப்படினா இருக்கிறான் இருக்கிறாள் இருக்கிறது இஸ் அதுக்கப்புறம் ஹை அப்படினா இருக்கிறார் அதாவது மரியாதையா சொல்ல வேண்டியவங்களுக்கும் ப்ளூரல் ஃபார்ம்க்கும் இத யூஸ் பண்றோம் இருக்கிறார்கள் இருக்கின்றன இருக்கிறோம் இருக்கிறீர்கள் ஆர் அதுக்கப்புறம் ஹூ அப்படினா இருக்கிறேன் ஆம் ஐ வந்தா ஆம் போடுறோம்ல அதான் ஹோ வந்தா இருக்கிறாய் ஆர் என்று என் பாலுக்கு தகுந்தவாறு சேர்க்க வேண்டும் உதாரணம் பாருங்க எக்ஸாம்பிள் प्रधान अध्यापक वहां बोल रहे हैं तलेमे आसिरियर प्रधान अध्यापक अब्डीना तलेमे आसिरियर अंगे पेसी कोंडु इरुकिरार बोल रहे हैं अब्डीना पेसी कोंडु इरुकिरार ओरु विषयम वंदु ओरु सेयल नडंदु कोंडु इरुकिरदु द हेडमास्टर इज टॉकिंग द அடுத்து செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க மைன் பட் ரஹாஹும் நான் படித்து கொண்டு இருக்கிறேன் ஐ அம் ரீடிங் The third sentence parunga main kha raha hu naan saapittu kondirukiren I am eating adutathu fourth sentence parunga ma rasoyi bani rahi hai amma samayal seidu kondirukiral mother is cooking adutathu fifth sentence parunga pitaji dog ga ja rahe hai appa tabal nilayam poi kondirukirar father is going to the post office ஓகேவா இப்போ நம்ம இதுல எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாத்துலயுமே அந்த செயல் வந்து
இப்போ நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? அதுதான் நம்ம அபூர்ண வர்த்தமான கால் அப்படின்னு சொல்றோம். அதை எழுதிட்டு இந்த ஃபைவ் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வந்து எழுதிக்கோங்க, நீட்டா எழுதிக்கோங்க குட்டீஸ். ஆல் தி பெஸ்ட், சீ யூ, பை.